ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வெற்றிவேல். இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லித்தர போகிறேன்னாக்கா, என்எஃப்எஸ் மோஸ்ட் வாண்டட் எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் சில விஷயம் சொல்கிறேன், அது கேட்டுக்கோங்க. இல்லை என்னென்னாக்கா, இந்த யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாக்கா என்எஃப்எஸ் ஃபைல், என்எஃப்எஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு நிறைய பேர் ஃபேக்கான வீடியோஸ்லாம் போடுறாங்க. பட் அதெல்லாம் ஃபேக்கு தான். என்னத்துக்கு போடுறாங்கனாக்கா, நான் கூட ஒரு வாட்டி இதில் மாட்டியிருந்தேன். எப்படின்னாக்கா 50 MB சொன்னாங்க. சரி, அது பார்த்தேன். அவங்க லிங்க் கீழே கொடுத்துருந்தாங்க. லிங்க் கீழே கொடுத்துருந்த உடனே நான் அதுக்கு போனேன். போன பார்க்க அவங்க டவுன்லோட் எல்லாம் கொடுத்தேன், ஆடின்னு இருந்தேன். பட் இது கீழே நிறைய விஷயம் நடந்திருக்கு. இது கீழே என்ன நடந்ததுன்னா, இப்போலாம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபோனில் ஜஸ்ட் ஆடின்னு இருப்போம். ஆனாக்கா பேக் சைடு வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அப்ரூவல்லாம் கேட்குதில்ல, அலோ கேட்குதில்ல. அலோ கொடுத்தீங்கனாக்கா, எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துட்டிங்கனாக்கா நம்ம கேம் ஆடணும்னு மட்டும்தான் நினைப்போம். அலோ எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். இந்த டைமில் என்ன ஆகுதுனாக்கா, யார் அதை க்ரியேட் பண்ணாங்களோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஜஸ்ட் கேம் ஆடுற மாதிரி இருக்கும். பட் அவங்க வந்துட்டு பேக்ரவுண்டில் நிறைய நிறைய ஹார்ட் ஆடிடுவாங்க. எப்படின்னாக்கா, நம்ம நிறைய அந்த டைம் பீரியடில் நம்ம டவுன்லோட் பண்ண பார்க்க, இப்போ நம்ம யாருக்குன்னா ஃபோன்பே இல்லை கூகுள் பேலே யாருக்குனா மெசேஜ் அனுப்பிச்சிடுறோம்னு வச்சுக்கோங்களா. மெசேஜோ இல்லை காசு அனுப்புகிறீங்க, அப்போ எல்லாம் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அதில் எல்லாமே பார்த்துக்குவாங்க. இதுதான் பேக் சைடு அவங்க போய் போயின்னு இருக்கோம். இதுதான் ஒரிஜினல் மேட்டர் தான். எந்த வந்து என்ன ஆகிட்டுச்சுன்னா, எந்த ஜஸ்ட் 2000 இருந்துச்சு, அதையும் விட்ரா பண்ணி யாருக்கும் அமுச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அம்மாவுக்கு எல்லாம் வந்து கெட்ட மெசேஜ் வர அமைச்சிட்டுக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், இந்த ஃபோனை உடைச்சிட்டு வேறு ஃபோன் வாங்கி, இது வேறு ஃபோன் வாங்கின பார்த்து இது பண்ணிணுக்கிறேன். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பி அந்த தப்பை யாரும் பண்ணக்கூடாதுன்ட்டு வச்சு, யாரும் அது 50 MB 10 MBன்ட்டு நீங்கள் போய் பண்ணிடாதீங்க. பட் கேம்ஸ்ன்ட்டு நீங்கள் போனீங்கனாலே எப்பயுமே 70 MB அப்படி இல்லைனாக்கா 100 MB அப்படி இல்லைனா கிட்டத்தட்ட 1 GB 2 GB வரைக்கும் போய்க்கினே இருக்கும். நீங்கள் அது புரிஞ்சுக்கோங்க. 10 MBன்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணி பண்ணாதீங்க. நான் பண்ணிட்டேன், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பி நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குரோமுக்கு போங்க. குரோமுக்கு போயிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் என்எஃப்எஸ் பாருங்கள், வந்துடுச்சு. என்எஃப்எஸ் மோஸ்ட் வாண்டட் MW-னாக்கா மோஸ்ட் வாண்டட். இது வந்துட்டு லிங்க் பேர் redl.com. அதுக்கு போனீங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஒன் கீழே போங்க. கீழே சார் டவுன் போய்க்கினே இருந்தீங்கன்னா பாருங்க, கோ டு டவுன்லோட் பேஜ்ன்ட்டு இருக்கு, அதுக்கு போங்க. இதுக்கு போனீங்கனாக்கா இங்கே மூணு லிங்க் இருக்குது. மூணு லிங்க்லேயும் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஆப் லிங்க். அது கீழே தேர்டு வந்து கீழே இருக்குது பாருங்கள், அது வந்துட்டு இந்த தேர்ட் வந்து வந்துட்டு அதுதான் டேட்டா ஃபைல். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபைலு. இது ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த நடுவில் கிட்ட வேணாம், ஃபஸ்ட் ஒன் டவுன்லோட் பண்ணுங்கள். அது வேறு யூசி ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ண சொல்லும். பட் நீங்கள் பண்ணாதீங்க, பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னாக்கா திருப்பி அதை தொடுங்க பாருங்கள், டவுன்லோட் கேக்குது. டவுன்லோட் கொடுத்துருங்க. அப்புறம் செகண்ட் ஒன் டவுன்லோட் பண்ணுங்கள். திருப்பி அதே மாதிரி தான் யூசி ப்ரௌசருக்கு போக சொல்லும். திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பியும் எடுத்து தொடுங்க. திருப்பி எடுத்து தொட்டிங்கனாக்கா இங்கே பாருங்கள், திருப்பி இன்னொன்று டவுன்லோட் ஆகும் பாருங்கள். இன்னொன்று 58 MB இருக்குது, அது டவுன்லோட் ஆகணும். இந்த இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு போகலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மெயின், ரொம்ப மெயினான ஒன் அப்ளிகேஷன். இது
இதோ இது ஃபஸ்ட்லேயே வந்துருக்கு பாருங்கள். அது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணால் டவுன்லோட்ஸ் போங்க. டவுன்லோட்ஸில் இது பாருங்கள், மோஸ்ட் வாண்டட் என்எஃப்எஸ்ன்ட்டுக்கு பாருங்கள். அதுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. அது டச் பண்ணிங்கனாலே போதும், எக்ஸ்ட்ராக்ட் இயர் இருக்கு பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுங்க. அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். எக்ஸ்ட்ராக்ட் ஆயினுக்கு பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ இது பாருங்கள், இங்கே டாட் காம் கேம் என்எஃப்எஸ் 13 ரோன்ட்டு இருக்கு பாருங்கள். அதை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு பேக் வாங்க. இது எல்லாமே நீங்கள் என்ன எல்லாமே இது ஃபோன் ஸ்டோரேஜில் தான் பண்ணும், மெமரி எஸ்டி கார்டு ஸ்டோரேஜில் பண்ணாதீங்க. வராதப்புறம் ஆப் சாரி ஆண்ட்ராய்டுக்கு போனீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு உள்ளே போய் ஓபிபின்ட்டு இருக்கும், அதுக்கு போங்க. அதுக்கு போயிட்டு இங்கே பாருங்கள், இப்போ ஸ்கொயராக இருக்குல்ல, அது சும்மா தொட்டிங்கனாலே போதும் வந்துடும். இங்கே பேஸ்ட்ன்ட்டு இருக்கு பாருங்கள், பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் ஆயினுக்கு இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இப்போ பேக் வாங்க. பேக் வந்துட்டு டவுன்லோட்ஸுக்கு போய் என்எஃப்எஸ் ஃபைலுக்கு போங்க. இங்கே மோஸ்ட் வாண்டட் என்எஃப்எஸ்ன்ட்டு இருக்கு பாருங்கள், அதுதான் ஆப் மெயினு. அதை ஜஸ்ட் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் கேட்கும், அது இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆயின்னு இருக்கு. இன்ஸ்டால் ஆகுது பாருங்கள். பாருங்கள் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் கொடுக்குறேன், அலோ கொடுத்துருங்க. பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு, கேமே கேம் வருது பாருங்க. இப்போ நான் ஆடி காட்டுறேன். ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும் கேமு. இப்போ இங்கே சில க்வெஸ்சன், இது ஒரு க்வெஸ்சனு, இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உள்ளே போகுது, இது டவுன்லோட் ஆகுது. இது ஆஃப்லைன் கேம் தான், நீங்கள் இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாருங்கள் இப்போ இன்டர்நெட் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள். இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள், ஆடுறேன் பாருங்கள். பாருங்கள் கேம் ஆடி நிற்கிறேன் பாருங்கள். சேம் நம்ம எப்படி பிசியில் ஆடுவோமோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது, எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை இதில். பட் சில விஷயம் இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் நல்லா இருக்கு ஆடக்கூட. ஓகே ஓகே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரூஃபோடு காட்டினேன். இப்போ நான் கேம் ஆடி காட்டினேன் நான். இது ஏன் காட்டினாக்கா, சில பேர் வந்துட்டு ஃபேக்காக டவுன்லோட் பண்ணி ஆனால் காட்டினுக்கிறாங்க, அது வந்துட்டு சில பேர் ஆக்ட் பண்ணுறாங்க. பட் அது மாதிரி அது ராங் வீடியோ தான், பட் அது தப்பான விஷயம் கூட. அது மாதிரி திருப்பி நீங்கள் யாரும் பண்ணாதீங்க, இட்ஸ் ராங். இது வந்துட்டு இது ப்ரூஃபோடு நான் இப்போ காட்டியிருக்கேன். நீங்கள் இது இந்த டைமுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், ஏன்னா சில பேர் எப்படா வீட்டில் இருக்கிறதுன்ட்டு நிறைய யோசிப்பீங்க. பட் இது கேம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. என்எஃப்எஸ் வந்துட்டு எப்படா ஃபோனில் ஆடணும், ஒருத்தருக்கிட்ட பிசி கூட இல்லை. பட் பிசி இருக்கிறவங்கிட்ட ஓகே, பட் பிசி இல்லாதவங்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் கன்ஃபார்மாக இருக்கும் இருக்கும் ஏன் இல்லைனா அவங்க டேடி இது ஃபாதர் யாருன்னா இருக்கிட்டே இருக்கும், இல்லை அவங்க சிஸ்டர் கிட்ட கூட இருக்கலாம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது கேமு. என் சேம் அதே மாதிரி தான் என்எஃப்எஸ் மோஸ்ட் வாண்டட்
அதே மாதிரி தான் இருக்குது 2005 லெவலில். பாருங்கள் நல்லாயிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, அப்புறம் பிடிச்சிருந்துச்சின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. உங்களுக்கு வேறு எதனா வீடியோஸ் வேணும்னாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் டைப் பண்ணுங்கள், நான் ஐல் ட்ரை டு டூ மை பெஸ்ட். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள்.